வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வேற மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒரு டிஷ் சாப்பிடலான்னு கிளம்பி வந்திருக்கோம். ஆக்சுவலி வந்து இந்த கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி சாப்பிடுறது பிரியாணியா தான் இருக்கும். ஆனா பிரியாணியோட தம்பியான நெய் சோறு தான் நம்ம சாப்பிட வந்திருக்கோம். நான் கிளம்பி வந்த ஸ்பாட் பாத்தீங்கன்னா ஒரு நான்வெஜ் ஹெவன் சொல்லுவாங்க இந்த இடத்த, ராயப்பேட்டா. ராயப்பேட்டாவை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட நான்வெஜ் ஐட்டம்ஸ் இருக்கும். ரெண்டு கடைக்கு தள்ளி பிரியாணிக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்பாட் இது. நிறைய கடைங்க இருந்தாலுமே ஒரு பிளென்டி ஆஃப் நான்வெஜ் டிஷ்ஷஸ் எல்லாம் சாப்பிடலாம்னா இந்த இடத்துக்கு தான் எல்லாருமே வருவாங்க. ஏகப்பட்ட இது கிடைக்கும். ஆனா வந்து இந்த கடையில மட்டும் டிஃப்ரெண்டா ஒரு நெய் சோறு கொடுத்துட்டு அது ஒரு காம்போ மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. கடையோட பேர் வந்து பாஷா ஹோட்டல். கரெக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் பெசன்ட் ரோட் ராயப்பேட்டால லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து சென்னை பிரைமரி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லயே இருக்கும். ஒரு சின்ன கடை தான். ஆனா சின்ன கடையில உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான பிரைஸ்ல தான் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படி வந்து இவங்க வந்து நெய் சோறு பண்ண ஆரம்பிச்சாங்க, எதனால இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம ஓனர் கிட்டயும் கேட்கலாம். நானுமே சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன், வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் ப்ரோ, உங்க பேரு? முகமது இம்ரான் பாஷா. அப்பா பேர்ல இருந்து கடை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நான் வந்து ஒரு 2 இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்கேன் கடையை. ஆக்சுவலி இந்த ஏரியா ஃபுல்லா வந்து பிரியாணி தான் சப்ளை, பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அந்த மாதிரி தான் சேல்ஸ் பண்ணிருக்காங்க. ஐசோஸ்னால நான் வந்து எல்லாரும் பிரியாணி சேல்ஸ் பண்றாங்களா, அதனால நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டும். மெயின் ஹீ ரைஸ் வித் கிரேவி அண்ட் எக்கு 65 எல்லாம் சேர்த்து 120 காம்போ கொடுக்குறேன். ஏன் நான் ஹீ ரைஸ் போட்டேன்னா டிஃப்ரெண்டாக இருக்கணுமே, அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா, பக்கத்துலேயே நான் எங்கள் கடை எடுத்தோடனே நான் பிரியாணி போடலாம் தான் ஆசைப்பட்டேன். ஆனால் வந்து பக்கத்துலேயே அவர் ஒருத்தர் கடை போட்டிருக்காரு, அதுக்காக அவருடைய வியாபாரம் கெட்டு போகக்கூடாது சொல்லி நான் வேற எதுனா போடலாம் சொல்லி இது போகிறேன். ஈவினிங்காக மட்டும் பிரியாணி ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணுவேன். பகலில் வந்து ஒரு 12 to 4 o'clock வந்து ஹீ ரைஸ், பெப்பர் கிரேவி, 65, முட்டை, புதினா சட்னி, ஃப்ரைடே வந்து ஸ்வீட்டு ஸ்பெஷல் ஸ்வீட்டு முந்திரிலாம் போட்டு கொடுப்போம். தால்ச்சா ப்ளஸ் தால்ச்சா கொடுப்போம். 2 இயர்ஸா போட்டிருக்கேன்னு சொல்றீங்களா, மக்கள் வந்து எல்லாரும் தேடி வராங்களா இல்ல பிரியாணி தான் சாப்பிடணும் அப்படின்னு? இல்ல இல்ல, வந்து சாப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, பை கடை வந்து தெரியல தூரத்துல இருந்து, நீங்க வந்து போட்டிருக்கீங்க ரொம்ப நாளா பாத்துட்டு போனேன், கும்பலாக இதை சாப்பிட்லாம் சொல்லி போடலாம், இன்னைக்கு தான் டைம் கழிச்சுது அப்படின்னு சொல்லி வந்து சாப்பிட்டேன். அருமையாக இருக்குது, என் வீட்லேயே எடுத்து போகிறதுக்கு கொடுங்க பாய் அப்படின்னு பார்சல் வாங்கிட்டு போகிறாங்க. புரியுதுங்களா, இந்த ஏரியாலேயே ஜீரைக்கு பேர் எங்கள் கடை தான், வேறு யாருமே இல்லை இது வரைக்கும். வேணா நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க. தனியாக கேட்டாலுமே ஜீ ரைஸ் கொடுப்பீங்க? தனியாக 80 rupees வித் எக்கு கூட வந்துடும். 65 plus இந்த அப்புறமா நைஸ் சாப்பாடு போட்டோம் எல்லாம் கத்து கொடுத்தேன் இப்ப எல்லாம் வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி எங்க ஆர்டர் இருந்தா சொல்லுங்க நான் தான் கத்து கொடுத்தேன் எல்லாம் இப்ப எல்லாம் வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி எங்க ஆர்டர் இருந்தா நீங்க சொல்லுங்க நான் உங்களை செஞ்சு. உங்களுக்கு எந்த ஊருமா? கிடையாது எல்லாம் பிரியாணி தான் இங்க சாப்பிட்டா நல்லா இருக்கும். நம்ம இந்த கடையில வந்து நான் வாங்கி சாப்பிட்டுருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப குவாண்டிட்டியும் நல்லா குடுக்கறாங்க, அதை பத்தி ஒண்ணும் இல்ல. சிக்கன் 65 சேர்த்து குடுக்கறாப்புல, அதே மாதிரி காம்போன்னு ஒன்று இருக்குது அதுவும் கொடுக்குறாப்புல, அதுலேயும் நல்லா வெரைட்டி எல்லாமே எல்லாம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். இங்கே சாப்பிட்ருக்கோம், ஸ்டார்டிங் நம்ம கடையில் தான் சாப்பிடுவேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், எங்கேயுமே கிடையாது இந்த மாதிரி டேஸ்ட்லாம் ஹீ ரைஸில். அதே மாதிரி சிக்கன் பக்கோடாவும் சூப்பராக இருக்கும். இங்கே இருக்கிற டேஸ்ட் எங்கேயுமே கிடையாது, எங்கே போனாலும் மதியான சாப்பாடுக்கு இங்கே வந்துடும் அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. அந்த கடையில் ஆஃபரும் உண்டு, 120 rupeesக்கு பார்த்தீங்கன்னா காம்போ தராங்க, சூப்பர் டேஸ்டா இருக்கும், ட்ரை பண்ணி பார்க்கலாம். யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க, திரும்பி திரும்பி இங்க தான் வருவீங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஃபைனலா நம்ம அவனை நெய் சோறு வாங்கிட்டு வந்தாச்சு. உங்களுக்கு எவ்வளவு போர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நான் காமிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு வந்து நெய் சோறோட குவான்டிட்டி இவ்வளவு கொடுத்துடுறாங்க. இது வந்து காம்போல வர்றது, தனியா வேணும்னாலுமே 70 rupees கொடுக்குறாங்க, எக்கோட சேர்த்து உங்களுக்கு 80 rupees தராங்க. இந்த காம்போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெப்பர் கிரேவி, எக்கு, 65, உங்களுக்கு வந்து புதினா துவையல் கொடுத்துட்றாங்க. இது வந்து போன்லெஸ் சிக்கன் தான், 50 to 70 grams கொடுத்துட்றாங்க. சின்னதாக இருந்தால் ஒரு 3 pieces கொடுக்குறாங்க, பெரிய பீஸஸாக இருந்தால் 2 pieces கொடுக்குறாங்க. இதில் வந்து இந்த கிரேவி இல்லாமல் நெய் சோறை வந்து தனியாக சாப்பிட்டு பார்ப்போம்.
அந்த பாஸ்மதி ரைஸ் வந்து அப்படியே வெறவரியா, அந்த பாஸ்மதி ரைஸ்ல ஒரு ஃப்ளேவர் வரும் இல்லையா, அந்த ஃப்ளேவரோட இருக்கு. அந்த உப்பு, அந்த ஸ்பைசஸ், நெய் இதோட ஃப்ளேவரோட இருக்கு வந்து தனியா சாப்பிட்டா. ஆனா வந்து இந்த கிரேவியோட நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். இந்த பெப்பர் கிரேவி வந்து நல்லா ஒரு குருமா டேஸ்ட்ல இருக்கு. அதான் அந்த வெஜ் குருமால வந்து பெப்பர்லாம் தூக்கலாம் போட்டு அந்த டேஸ்ட் வைஸ் வந்து நல்லா இருக்கு. இன்னொன்று வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து அரைச்சி போட்டிருப்பாரு. அதனால அந்த ரைஸ் வந்து சாப்பிடும் போது அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே நல்லா இருக்கு. இந்த துவையல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க புதினால, அதோட சாப்பிடுவோம். வந்துட்டோம் அந்த முந்திரி பாருங்க, முந்திரி பாதாம் எல்லாம் மிதக்கு மிதக்க இருக்கு. நீ சோறு இது நல்லா இருக்கும். புதினா இந்த புளியெல்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க, தேங்காய்லாம் போடலாம். இந்த மாதிரி அந்த புளிப்பு இல்லாத இருக்கும் இல்லையா இந்த நெய் சோறுல, அதனால அந்த புளியோட சேர்த்து பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த துவையில அந்த புளிப்பு டேஸ்டோட இந்த குருமா இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது ஒரு மாதிரி நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா நெய் சோறு அப்படின்னால வெறும் வெங்காயத்துல தான் பண்ணுவாங்க, தக்காளி அவ்வளோ மிக்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து தக்காளி தென்பட்ட மாதிரி தெரியல. இந்த பேபி கொஞ்சோண்டு முட்டை, அப்படியே வந்து சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டா குக் பண்ணியிருக்காங்க. அதாவது எல்லாமே இருக்கும். வந்து அந்த தேங்காய் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். துவையில் வந்து அந்த புளிப்பு ஃப்ளேவர் பயங்கரமாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கு. இந்த சுத்திகை வந்து மெயினாக சொல்லணும், சுத்திகையில் வந்து காரம்லாம் நல்லா ஊறி அந்த வெறும் மிளகாத்தூளோட ஸ்பைசினஸ் சூப்பராக இருக்கும். இன்னொரு விஷயம் அவரை பற்றி சொல்லி ஆகும். அந்த அண்ணா வந்து நான் ஒரு 12:00 இங்கே இருக்கேன், இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 2:30 இருக்கும். இப்போவே வந்து ஒரு 3 பேர்கிட்ட வந்து ஃபுட்டு கேட்டாங்க. அவர் முகம் சொல்லிக்காம காசு கொடுத்து வாங்குறவங்களுக்கு எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி குவான்டிட்டி வச்சு அவர் கொடுத்தாரு. அதே மாதிரி இன்னொரு பெரியவர் வந்து ஒரு 50 ரூபாய் வச்சுக்கிட்டு சாப்பிட்றது ஒரு 70 ரூபீஸ் அப்படின்னு கம்மியா இருக்கு காசுன்னு டைங்கி டைங்கி நின்றுட்டு இருந்தாரு. அவருக்கு பரவாயில்ல, நாளைக்கு கொடுங்க வாங்க சாப்பிடுங்கன்னு சொன்னாரு. அப்பயுமே அவர் வரல, கடல்ல எல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாரு. இது போல நீங்க உட்காருங்க ஐயா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டு கொடுத்தாரு. இந்த மனசு வந்து யாருக்குங்க வரும், அந்த அளவுக்கு நல்ல மனசுக்காரு இவரு. சாப்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சு. இவங்க வந்து எல்லாமே ரிச்சா குடுக்குறாங்க. அந்த குருமால பாத்தீங்கன்னா அப்படியே முந்திரி எல்லாம் அரைச்சி ஊத்தி அந்த முந்திரியோட டேஸ்ட் ஃப்ளேவர் எல்லாம் சூப்பரா இருக்கு. அந்த கீ ரைஸ்லயுமே முழு முந்திரி எல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு 120 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லஞ்சு சாப்பிட்டுட்டு போகலாம். கண்டிப்பா வந்து ராயப்பேட்டை பக்கம் எல்லாம் யூஸ்வலா பிரியாணி சாப்பிட வந்தீங்கன்னா இந்த கீ ரைஸையும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பக்கம் வந்து அந்த அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் வந்து மலையும் வெயிலும் பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்டான ஃபுட் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். பைபிள் பொழைச்சி போட்டு லைக்கு ஷேரு கமெண்ட் எல்லாம் பண்ணலாம்ல. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம சேனல்ல ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நம்ம சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருத்திகா. பாய்.